கோவை ஜெம் மருத்துவமனையில் ஆசனவாய் குறித்த நோய்களுக்கான மிகச்சிறிய அளவிலான அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி கோவையில் உள்ள அம்மருத்துவமனையில் நேற்று மாலை நடைபெற்றது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற ஜெம் மருத்துவமனையின் வளாகத்தில் நேற்று மாலை பெருங்குடல் மற்றும் ஆசனவாய் பகுதியில் ஏற்படும் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை ஜெம் மருத்துவமனையின் டாக்டர் பழனிவேலு குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் தலைவர் டாக்டர் டி டி செல்வராஜ் வாழ்த்துரை வழங்கினார். ஜெம் மருத்துவமனையின் டாக்டர் கௌஷல் மிட்டல், டாக்டர் பார்த்தசாரதி, டாக்டர் ராஜபாண்டியன், டாக்டர் ஹரீஷ் இணைந்து புதிய சிகிச்சை மையத்தை துவக்கி வைத்து அதற்கான அதிகாரப்பூர்வ அட்டையை வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மத்தியில் பேசிய டாக்டர் பழனிவேலு கூறும்பொழுது, ஆசனவாய் பகுதியில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு புதிய வகையில் குறைந்தபட்ச ப்ரொக்டாலஜி கருவியின் மூலமாக சிறிய அளவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இம்மையம் செயல்படுகின்றது. இங்கு அதிநவீன லேசர் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஃபிஸ்துலா மற்றும் பைலோனிடஸ் சைனஸ் சிகிச்சைக்கான 3 மில்லிமீட்டர் ஃபிஸ்லோஸ்கோப் கொண்டு குறைந்தபட்சம் அறுவை சிகிச்சை ப்ராக்டாலஜி மூலமாக நோயாளிகளை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்றார். ப்ரோக்டாலஜிக்கான சிறந்த மையத்தை இன்று இம்மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் சீதாலட்சுமி, வலி மற்றும் சிகிச்சை முறைகளுக்கு அஞ்சுகின்ற பொதுமக்களின் பொதுவான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இம்மருத்துவமனையில் சிறப்பு மையத்தை நிறுவிய மருத்துவமனை குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கூறும்பொழுது, வலிக்கு பயந்து பலர் சரியான நேரத்தில் மருத்துவர்களின் ஆலோசனை பெறுவதில்லை. அதனால் பிரச்சனையை விட அதிகமாக அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். மலக்குடலில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் மக்கள் இங்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைக்கு பிறகு பெரும்பாலான நோயாளிகள் இடையூறு இல்லாமல் வழக்கமான தங்களது பணிகளை தொடரலாம் என்றார். இங்கு அளிக்கப்படும் குறைந்தபட்ச ஆக்கிரமிப்பு சிகிச்சையானது வலியற்றது மற்றும் சில மணி நேரங்கள் வழக்கமான வேலைக்கு திரும்பலாம். வழக்கமான அறுவை சிகிச்சையைப் போலல்லாமல் மிக குறைந்த அளவில் செய்யக்கூடியது என்றார். இறுதியாக டாக்டர் செந்தில் கணபதி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.